எண்ணமே நடக்கட்டும். மித்ததெல்லாம் நாம் நினைச்ச மாதிரி நடக்குமோ இல்லையோ, இது ஒன்று ஆனந்தமாக வச்சுக்கலாமா? எல்லாமே நாம் நினைச்ச மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும், நடக்கலைனாலும் சரி, இது ஆனந்தமாக வச்சுக்கலாமா? இந்த சாம்பவி மகாமுத்ரான்னு சொல்றது இப்ப அது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சியா இருக்குது. இந்த சாம்பவி மகாமுத்ரத்துல நாம் ஒன்றும் ஆனந்தம் உருவாக்கல, அந்த உள்ள இருக்கிற அந்த பொருளற்ற தன்மை இருக்குதே அது கூட தொடர்பு கொண்டு வந்தா நமக்கு பேரானந்தமா இருக்கும். இந்த சாம்பவி மகாமுத்ரான் என்ற ஒரு தொழில்நுட்பம், இது உயிரோடு இருக்கிற ஒரு தொழில்நுட்பம், இது சும்மா ஒரு பயிற்சி இல்லை, இது உயிரோடு இருக்கிற ஒரு தன்மை. கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இது வெறும் ஆனந்தத்தை பற்றி இல்லை, நம்ம திறமை, நம்ம புத்திசாலித்தனம், நம்ம வாழ்க்கையில் நம்ம உருவாக்குற சக்தி எல்லாமே நாம் பிரமாதமாக நாம் வளர்த்துக்க முடியும். எல்லாத்துக்கும் முக்கியமானது வாழ்க்கைன்றது நாம் ஒரு முயற்சி இல்லாமல் நடத்துக்க முடியும். மனிதனாக வாழ்கிறதே ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, மனிதனாக இருக்கிறதுன்னு ஒரு சாமான விஷயம் நினச்சிக்க வேண்டாம், ரொம்ப பிரமாதமான விஷயம், ரொம்ப பிரமாதமான விஷயம். ஒரு முழு மனிதனாக இங்கே வாழ்னீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை.